If you like this video, provide support by subscribe and share our CSRD Tamil Nadu channel. Multi-line style பத்தி பார்க்கலாம். Multi-line style எப்படி access பண்றதுன்னா MLST னு டைப் பண்ணாலே வந்துரும். MLST அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஸோ இதுதான் மல்டிலைன் ஸ்டைல். ஸோ இதில் நார்மல் டெக்ஸ்டைல் டேபிள் ஸ்டைல் மாதிரி நம்ம எத்தனை ஸ்டைல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனியாக சேவ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி டேபிள் ஸ்டைல் டெக்ஸ்டைல் நம்ம சேவ் பண்ண மாட்டோம், அதே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இதில் ஒரு எக்ஸ்டென்ஷனில் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ நியூ ஃபைல் க்ரியேஷன், மாடிஃபிகேஷன், லோடுன்னா ஒன்றும் இல்லை, வேறு ஃபைலில் எதனா சேவ் பண்ணியிருந்தோம்னா, அதாவது இப்போ நியூ ட்ராயிங், இப்போ இந்த ட்ராயிங்கில் ஒரு 10 ஃபைல், சரி 10 ஸ்டைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இதில் அப்படியே இருக்கும். சப்போஸ் நியூ ட்ராயிங்க்கு போகும்போது அந்த 10 ஸ்டைல் வந்து வராது. ஸோ அப்போ வந்து நான் லோடு கொடுத்து அந்த ஃபைலை கொடுத்தேன்னா வந்து அந்த 10 ஸ்டைலும் எனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுதான் ஓகே சேவ்ன்றது சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே நியூ போய்ட்டு நேம் எதுனாலும் கொடுத்துருங்க, சிஎஸ்ஆர்டின்னு கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்டைல் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறோம்னா அதை வந்து சேவ் பண்ணணும். ஸோ நான் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா MLN. ஸோ நான் வந்து சிஎஸ்ஆர்டி சேம் அதே போல் நம்ம எத்தனை ஸ்டைல் க்ரியேட் பண்ணாலும் அதை வந்து சேவ் பண்ணிக்கணும். ஓகே சேவ். ஓகே ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். அதை எப்படி மாடிஃபை பண்ணிடலாம், அது உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா ஒன்றும் இல்லை, கமெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டைலை பற்றி எதுனா நாம் ஜஸ்ட்டு கமெண்ட்ஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைன். ஸோ ஸ்டார்ட் லைன், என் லைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நார்மலாக மல்டி லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைன் வராது. ஸோ அந்த இடத்துல கேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன் வேணும்னா நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம். ஓகே நான் இப்போ மல்டி லைன், லைன் இல்லாமல் ஒரு மல்டி லைன் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை சிர்க்கரன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த லைனுமே இல்லை, சேம் எண்ட்லேயும் எனக்கு வந்து எந்த லைனும் இல்லை. நான் வந்து அந்த லைன் வந்து எனக்கு தேவை அப்படின்னா நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம சிஎஸ்ஆர்டின்ற ஸ்டைலில் வந்து ஒரு மல்டி லைன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டைல் வந்து யூஸில் இருக்கும்போது நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு சிஎஸ்ஆர்டின்னு கொடுத்தனா இங்கே மாடிஃபை ஆப்ஷன் வந்து வராது. ஸோ இதை நான் டெலீட் பண்ணோம், அது டெலீட் பண்ணால் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வரும். ஸோ இப்போ நம்ம போய் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு மாடிஃபை ஆப்ஷன் வரும். சரி ஓகே அந்த லைன் ஆப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு லைன் வேணும், எண்ட்லேயும் எனக்கு லைன் வேணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அது வந்து எத்தனை டிகிரியில் இருக்கணும் அப்படின்றது நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். டிஃபால்ட்டாக 90 டிகிரியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து 10 டிகிரியிலேருந்து 170 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் 50 டிகிரி கொடுக்குறேன். ஸோ நமக்கு ப்ரீவியூ ஆல்ரெடி இங்கே காமிக்கும். இப்போ சப்போஸ் நம்ம என் லைன் எடுத்துட்டோம்னா நமக்கு எண்ணில் வந்து லைன் வராது. ஸோ ஸ்டார்ட் எடுத்துட்டோம்னா ஸ்டார்ட்டில் வராது. ஓகே இப்போ லைன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே எண்ணல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து எனக்கு லைன் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ 50 டிகிரியில் எனக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகே அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க். ஸோ அவுட்டர் ஆர்க், இன்னர் ஆர்க் சேம் தான், லைன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நமக்கு ஆர்க்னு கொடுத்தோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து ஆர்க் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் எண்டு ரெண்டுத்துலேயும் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ எனக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஆர்க். இன்னர் ஆர்க்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அவுட்டரில் பண்ணோம், சப்போஸ் இப்போ ஒரு நாலு லைன் இருக்கும்போது இப்போ சென்டரில் ஒரு ரெண்டு லைன் வரும், அப்போ வந்து நமக்கு சென்டரில் இருக்கிற லைன் வழியாக ஒரு நமக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ரெண்டு லைன் தான் இருக்குது, நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு நாலு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இன்னர் ஆர்க்னு கொடுத்தனா, ஸோ எனக்கு இன்பிட்டே இன்னரில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து க்ரியேட் ஆகும். அவுட்டரில் வேணும்னா நான் அதை வந்து அன்செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இன்னர் மட்டும் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்டரில் வந்திருக்காது, இன்னரில் வர மட்டும் வரும். ஸோ இதுதான் இன்னர் ஆர்க். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எந்த ஆங்கிளில் அந்த ஆர்க்கு ஆர்க்காக இருக்கட்டும் லைனாக இருக்கட்டும் எந்த ஆங்கிளில் வந்து இது இருக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கலர். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸில் அந்த மல்டி லைன் இருக்கிற ஸ்பேஸில் வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலர் வந்து வரும். ஸோ இப்போ போயிட்டு எம்என் கொடுக்குறோம். ஸோ இன்பிட்டெயினில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபில் கலர். ஓகே, நான் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஜாயிண்ட். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட்டு மாதிரி நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே ஜாயிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் வர மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு இல்லாமல் வந்து ட்ரா பண்ணலாம். டிஸ்பிளே ஜாயிண்ட் அன்செக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இப்போ நான் ஒவ்வொரு கிளிக் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாயிண்ட் மாதிரி தெரியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஜாயிண்ட்னு கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ ஜாயிண்ட் மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணியிருந்தோம், வரல. இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ போய்ட்டு நான் டிஸ்பிளே ஜாயிண்ட்னு கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும், அதுதான் டிஸ்பிளே ஜாயிண்ட்ன்ற ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம அன்செக் பண்ணியிருந்தோம், வரல. ஓகே, ஓகே, இப்போ இந்த சைடு ஆப்ஷன்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ இந்த சைடு வந்துடுவோம். ஸோ இந்த சைடு ஒன்றும் இல்லை, நமக்கு எத்தனை லைன் வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதும். ஸோ அது நியூ லைன், நியூ ஸ்டைலில் போயிடும் நம்ம. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 0.5 - 0.5. ஸோ இதில் தான் வந்து லைன் வந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டு லைன் தான் நம்ம டிஃபால்ட்டாக ரெண்டு லைன் இருக்கும். ஃபஸ்ட் லைன் டாப் லைன் வந்து பார்த்திங்கன்னா 0.5, பாட்டம் லைன் வந்து பார்த்திங்கன்னா -0.5. ஸோ இப்போ இதில் போய்ட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டாப் லைன் தான் வந்து 0.5. ஸோ இது வந்து -0.5. ஸோ இன்பிட்வீனில் எனக்கு லைன் வேணும்னா நான் வந்து 0 கொடுத்தேன்னா எனக்கு இந்த இன்பிட்வீனில் எனக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஸோ எனக்கு டாப்பில் வேணும்னா, ஸோ இது வந்து 0.5. ஸோ 1 கொடுத்தேன்னா எனக்கு டாப்பில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து -0.5. எனக்கு டவுனில் வேணும்னா -1 கொடுத்தேன்னா எனக்கு டவுன் சைடு கிடைக்கும். அது மாதிரி நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னி டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் கொடுக்குறோம். ஆட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப் செட்னால் ஒன்றும் இல்லை, எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ நான் 0 கொடுத்துட்றேன், எனக்கு வந்து மெட்டீரியலில் ஒன்று வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர், அதோடய கலர் என்ன இருக்கணும் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஸோ ரெட் கலர்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு 0 இருக்கிற 0 அந்த சென்டர் வந்து எனக்கு வந்து ரெட் கலர் வரும்.
ஸோ அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா லைன் டைப். லைன் டைப் கொடுத்துட்டு லோடுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா லைன் டைப்ஸும் வரும். ஸோ நமக்கு அது எது இதில் எது நமக்கு தேவையோ அதை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நான் கண்டினியூஸே கொடுத்துக்கிறோம், டைரெக்டாக கண்டினியூஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே இருக்கட்டும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜீரோன்ற பொசிஷனில் வந்து ஒரு லைன் வந்து ஆட் பண்ணோம், சேம் ரெட் கலர் கொடுத்தோம், அது வந்து நமக்கு கிடைச்சி. சேம் இதே போல் தான் நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். எம்எஸ்டி ஸோ டெலிட் பண்ணோம். ஸோ ஆட்னு கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம், எத்தனை லைன் வேணுமோ நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டூ கூட வரும்னா எனக்கு டாப்பில் வரும். டூ அதோட கலர் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் மாடிஃபை பண்ணிட்டு மைனஸ் டூ கூட வரும். ஸோ இதோட கலர் வந்து மேக்னெட்டோ கூட வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஜீரோ. ஸோ இது 0.5. ஸோ இது வந்து ப்ளஸ் டூ. சேம் மைனஸ் ஜீரோ 0.5. ஸோ இது வந்து மைனஸ் மைனஸ் டூ. ஸோ நம்ம இந்த கொடுக்குற எத்தனை லைன் வேணாலும் கொடுத்துக்கலாம், அதை பொறுத்து வந்து லைன் வந்து நம்ம கிரியேட் ஆகும். If you like this video, provide support by subscribe and share our CSRD Tamil Nadu channel.